ஒரு நிலத்துடைய உரிமை என்பது அனுபவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதா, அல்லது வழி வழியாக வரக்கூடிய பதிவுத்துறை ஆவணங்கள், வருவாய்த்துறை ஆவணங்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு. தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நமது கொங்குனிஸ் 007 நில உரிமை மீட்புக்கான இந்த புலனாய்வு சமூக ஊடக குழுவில் 94வது வீடியோவாக நில உடைமை தொடர்பான விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம கொடுத்துள்ள வீடியோக்குள்ள நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை பகிர்ந்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நோட் போட்டு குறிப்பெடுத்துட்டு உங்கள் நில உரிமைகளை நீங்களாகவே போராடி மீட்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த அனுபவ ரீதியான பதிவுகளை நாம் தொடர்ந்து வெளியிடுகிறோம். இன்றைக்கு ஒரு நிலத்துடைய உரிமையை தீர்மானிப்பது ஆவணமா அனுபவமா என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இப்போது ஒரு நில உரிமை என்பது 1860களுக்கு பின்னிட்டு பதிவுத்துறை உருவாக்கப்படுகிறது இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில், குறிப்பாக மெட்ராஸ் தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். பழைய மெட்ராஸ் மாகாணங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடாக இருக்கிறது. அது தென்னிந்தியா முழுவதும் இதோடு ஒரு பகுதியெல்லாம் இணைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதி. இதில் பதிவுத்துறை இந்தியா முழுவதும் உருவாகி நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இன்றைய தமிழ்நாட்டுக்கும் பதிவுத்துறை வருகிறது. அதே போல தான் ரெவன்யூ ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை ஆவணங்களும் 1860க்கு பின்னிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடிஆர் பதிவேடு, புதிய நத்தம் நிலவரி திட்ட பதிவேடுகளை வைத்து கொண்டு ஒன்று விவசாய நிலங்களுக்கான பதிவேடு, ரெண்டு குடியிருப்புக்கான பதிவேடு, அதன் பிறகு டவுன் சர்வே என்று சொல்லக்கூடிய டவுன் லேண்ட் ரெஜிஸ்டர், அதெல்லாம் நம்ம வச்சுட்டு கொடுப்போம். இப்போ இதெல்லாம் எதனால் எந்த அடிப்படையில் எந்த ஆவணங்களை முன் ஆவணமாக வைத்து உருவாக்கப்பட்டதா, அல்லது அனுபவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா என்பதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்துள்ளது. இதுதான் நம்முடைய வாய்ஸாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அனுபவம் என்பது என்ன? இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுடைய அனுபவத்தை பற்றி நம்ம பேசுவோம், ரெவன்யூ அனுபவங்களை பற்றி பேசுவோம். பிரிட்டிஷ் இந்தியா அனுபவம் என்ன சொல்லுது? ஒரு விவசாயி தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் முப்போக விளையக்கூடியனா முப்போக விளைவிக்கணும், இருபோக விளையக்கூடியனா இருபோக விளைவிக்கணும், மானாவாரி நிலங்கள்னா அதுக்குரிய தானியங்களை அங்கே விளைவித்து அந்த நிலத்தில் உழவுப் பணிகளை ஓயாமல் உழைத்து உற்பத்தி செய்து தானியங்களை மொகலாய ஆட்சியில் கொடுத்தாங்க தானியங்களாக. பிற்பாடு வரிகளாக அது உருவாக்கப்பட்டு பைசாவாக அரசுக்கு, அது ஆளும் அரசு மொகலாய அரசு, பின்னாடி வந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கிஸ்தி ரசீதி என்று சொல்லக்கூடிய அந்த ரசீதிகள் மூலமாக அது கண்காணிக்கப்பட்டு வரியாக அது பதிவு செய்யப்பட்டது. இப்போ எப்படி ஜிஎஸ்டி நீங்கள் கட்டலின்னு சொன்னால் உங்கள் தொழில் நிறுவனத்தை மூட முடியும். இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் ஒழுங்காக வரி வருவாயை செலுத்துவீர்கள் சொன்றால் உங்களுடைய தொழில் நிறுவனங்களை முடக்க முடியும், மூட முடியும் மத்திய அரசால். அதுபோல தாங்க அன்னைக்கு நிலத்துடைய, அதாவது விவசாய நிலத்துடைய பகுதிகளில் விவசாயிகள் உழவு பணிகள் செய்து தானியங்களை உற்பத்தி செய்யணும், அந்த உற்பத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக அரசு நிர்ணயித்துள்ள வரி அரசுக்கு செலுத்த வேண்டும். இது புஞ்சை நிலம், நஞ்சை நிலம், தரிசு நிலம், இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு நிலத்திற்கு ஒவ்வொரு வகைப்பாடான வரிகளை அன்னைக்கு உருவாக்கி கர்ணம், அப்புறம் முன்சீப்பு, கணக்கு பிள்ளை, இப்படி ஒரு ஒவ்வொரு வில்லேஜுக்கு ரெவன்யூ வில்லேஜ்னு சொல்லி உருவாக்கி அவர்கள் அந்த கணக்குகள்லாம் மெயின்டைன் பண்ணி, அதுதான் பேரே கணக்கு பிள்ளை. நம்ம பழமொழியோடு சொல்லுவாங்க, நீ என்ன இவ்வளோ கணக்கு பண்ணி, என்ன கணக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க, சட்டாம் பிள்ளையான்னு கேட்பாங்க. ஏன்னா கணக்குகளை சரியாக பார்க்கணும், அந்த கிராமம் முழுவதும் அவன் சுற்றிட்டு வரணும், எந்த விவசாயி உழவு பணி பண்ணாமல் இருக்கான், ஏன் வரி கட்டலை, அப்போது உழவு பணி பண்ணல வரி கட்டலை, உழவு பணி பண்ணி வரி கட்டாமல் இருந்தால் என்ன செய்கிறது, அரசே அந்த நிலத்தை எடுத்துக்கும், வரி செலுத்தாத நிலத்தை அரசே கையகப்படுத்தி கொள்ளும், இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உழவு பணி செய்யாமல் வேறு வேலைகளுக்கு போயிடுவாங்க, அந்த நிலம் தரிசாக கிடக்கு, இல்லை சோம்பேறியாக இருப்பான், இல்லைன்னா ஒரு வகையில் அவர்களால் உழைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அந்த நிலங்களை எல்லாம் கண்காணித்து யார் அதில் உழவு பணி செய்து தானியங்களை ஈட்டி வரி வருவாய் கட்ட தகுதியானவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் பெயரில் கொடுப்பதற்கு பேர் தான் பட்டா. இந்த பட்டா சிட்டா அப்படிங்கிறது
இப்படித்தான் உருவாக்கப்பட்டது. பட்டா என்பது நில உரிமையை நிர்மாணிக்கக்கூடிய ஆவணம் அல்ல. பட்டா என்பது வரி வசூல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிராம கணக்கு என்று சொல்லித்தான் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. சரி, பின்னிட்டு நம்மெல்லாம் வந்துடுறோம், அப்படி வழியாக வந்துட்டுருக்கோம். அரசுக்கான பிரதான வரி வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்திலிருந்து விலகி அரசுக்கு சாராய கடை மூலமாக ஏராளமான வருவாய்கள் பெருக தொடங்கியது. தொழில் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வருவாய் பெருக தொடங்கியது. தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் பெரும் வளர்ச்சி கண்ட பிறகு, குறிப்பாக தமிழகத்தில் பெரும் வளர்ச்சி கண்ட பிறகு, கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் இந்த வரி வசூல் என்பது கட்டாயம் அல்ல அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். கட்டாயமாக வரி செலுத்தினால்தான் நிலத்துறை உரிமையை தக்க வைத்துக் கொள்ள முடிய நிலையை மாற்றி இது கட்டாயமானது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார். அதனால் இப்போ வரி வசூல் என்பது விவசாய நிலங்களுக்கு நம்ம கட்டித்தான் ஆகணும், இல்லை நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும்னா அதை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இது கிஸ்தி ரசதி, கிராம கணக்குகளில் ஒரு பகுதி கிஸ்தி ரசதி, இன்னொரு பகுதியில் அடங்கல் கணக்கு. அதாவது யார் அந்த நிலத்தில் உழவு பணி செய்கிறான், முப்போக விலை குடிப்பகலில் முதல் போகம் யார், இரண்டாம் போகாறு, மூன்றாம் போகாறு, அந்த பட்டாதாரர் தான் செய்கிறாரா அல்லது குத்தகைதாரர் செய்கிறாரா அல்லது அது ஏதாவது அடமானத்துக்கு வைக்கப்பட்ட அவர் பெயர் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக, அதாவது அனுபவம் யாருடைய பெயரில் இருக்கிறது, யார் அந்த நிலத்தை அனுபவம் செய்கிறார்கள் என்பதற்கான கணக்கு தான் அந்த கிராம அடங்கல் கணக்கு. அந்த கிராம அடங்கல் கணக்கில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு குத்தகைதாரர், நிலத்துறை உரிமையாளர் குத்தகை கொண்டுட்டு போயிடுறாரு. குத்தகைதாரர் 12 ஆண்டுகளுக்கு அந்த நிலத்தை அனுபவம் செய்து வரி செலுத்தி வந்தால் அந்த நிலத்துடைய உரிமை மாற்றம் செய்யப்பட்டு குத்தகைதாரர் பெயரில் பட்டா வழங்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். இதுதான் அனுபவம் பாத்தியம். 12 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இப்போ சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. எப்பவுமே வருவாய்த்துறையில் நீங்கள் பட்டா மாறுதலுக்கோ அல்லது யூடிஆர் பட்டா கரெக்ஷனுக்கோ பின்னிட்டு சிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் லேண்ட் ரெஜிஸ்டரில் செய்யப்பட்ட பிழைகளை திருத்த நீங்கள் போகும் பொழுது அனுபவம் அவங்கட்டுருக்கு. அதுதான் கிராம நிர்வாகிகள் போய் புலத்தணிக்கை கலாய்வு செஞ்சு கொடுக்கணும், ஜோனல் டிடின்னு சொல்லக்கூடிய மண்டல துணை வட்டாட்சியர் கொடுக்கணும். இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி வருவாய் வட்டாட்சியர் ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கோ இல்லை டிஆர்ஆம்னு சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலருக்கோ தாக்கல் செய்து அந்த பிழை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக, பட்டா மாறுதல் விதியாக அங்கே இருக்குது. இப்போது என்ன பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் பதிவுத்துறை ஆவணங்கள் 1860 வந்துட்டுருக்கு. பதிவுத்துறை ஆவணங்கள் எப்படி பதிவு பண்ணுறீங்க, அதாவது கைட்லைன் வேல்யூ ஒன்று உருவாக்குறீங்க, அதாவது இந்த புலத்தில் இந்த இன்றைய தேதியில் இன்ன மதிப்பீடு, என்ன மதிப்பீடு, உதாரணத்திற்கு கரூர் மாவட்டம், புகழூர் வட்டம், தென்னிலை தென்பாக கிராமத்தில் புல எண் 241 5 லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் லேண்டு வேல்யூ. யார் நிர்ணயிக்கிறான், அரசு நிர்ணயிக்கிறது, பதிவுத்துறை நிர்ணயிக்கிறது, தமிழ்நாடு அரசுடைய பதிவுத்துறை தான் அதை நிர்ணயிக்கிறது. அந்த பதிவுத்துறையில் நிர்ணயித்து அந்த 5 லட்சம் ரூபாய்க்கான ஸ்டாம்ப் டியூட்டி கட்டித்தான் நாம் கிரயத்துக்கு வாங்குவதோ அல்லது அதுக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்கள் உட்பட்ட அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டித்தான் தான செட்டில்மெண்டோ விடுதலையோ பாகப்பிரிவினையோ எந்த ஒரு ஆவணத்தை நாம் பதிவு செய்ய வேண்டுமானாலும் அரசுக்கு அந்த கைட்லைன் வேல்யூ படி கட்டணங்களை செலுத்தித்தான் நாம் அந்த பத்திரத்தை, அந்த கிரயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிரய ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு நமக்கு வழங்கப்படுகிறது, நிலம் நமக்கு சொந்தமாகுது இல்லையா. இப்போது ஒரு பக்கம் பதிவுத்துறை என்ன செய்யுது, கட்டணங்களை வாங்கிக்கிட்டு நீ நிலத்தை விற்றுக்கலாம், யாருக்கு வேணாலும் விற்றுக்கலாம்னு சொல்லுது. நம்ம விற்றுக்கிறோம், வாங்கிக்கிறோம். இப்போ வாங்கி கொண்டவர்கள் வந்து அதில் பட்டா மாறுதலுக்கு போகும்பொழுது, இல்லை இல்லை எம்பேர் தான் பட்டா இருக்குது, நான் 50 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறேன், 60 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கொடி பிடிக்கும் பொழுது வருவாய்த்துறை எவ்வித முடிவும் எடுக்க இயலாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதில் தெல்லா தர்மபுரி மாவட்டத்தில் டிஆர்ஓ அவர்கள் 40 ஆண்டுகள் அனுபவத்தில் வீடு கட்டி குடியிருந்த நிலத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவுத்துறை ஆவணம் மூலம் யாருடைய பெயரில் இருந்ததோ அவருக்குத்தான் அந்த நிலம் சொந்தம், அவருடைய பெயரில் தான் பட்டா மாற்றப்பட வேண்டும், இப்போ இருக்கக்கூடிய ஆஜர் பட்டாதாரரான யூடிஆர் பட்டால் ஏற்பட்டுள்ள அந்த நபரை நீக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆவணங்கள் அடிப்படையில். அப்போ இங்கே என்ன நிற்கிது, ஆவணங்கள் பெரியது என்று நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இன்னொன்று நாம் பேசுவோம். இப்போது உலகம் குளோபல் வில்லேஜாக மாறிப்போச்சு, உலகம் பொருளாதார வர்த்தகத்தில் முன்னேறி போச்சு. இப்போ பல பேர்கள் நம்ம வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கிருந்து அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறாங்க, நிலத்தில் முதலீடு பண்ணுறாங்க. ஒரு 40 ஏக்கரா இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடிக்கு அந்த நிலத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு இங்கே யாருக்கும் ஒருத்தருக்கு நீ அதை பார்த்துக்கோ, ஆடு மாடு மேய்ச்சிக்கோ, உழவு பண்ணி பண்ணிக்கோ, என்னமோ பண்ணு பார்த்துக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் அமெரிக்காவில் செட்டில் இருக்கான். இவர் ஒரு 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இவர் அனுபவத்தில் இருக்கான்னு சொல்லி இவர் பட்டா வாங்கிட்டா, அப்போ எதுக்காக நீ இந்த பதிவுத்துறையில் ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி தருகிறாய்? அரசாங்கம் எதற்காக பதிவுத்துறை ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னைக்கு 25,000 கோடி வசூல் பண்ணியிருக்குது இந்த ஆண்டு, 2022 ஆண்டில் 25,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணியதாக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் சொல்றார். அப்ப நீ பதிவுத்துறையில் செய்து கொடுத்த ஆவணம் எதிர விற்பனை ஆவணம் தானே, அந்த ஆவணத்தை வித்தா செல்ல, இன்னொரு நபர் பெயரில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டா செல்ல, அந்த நிலம் இன்னொருக்கு சொந்தமாயிச்சில்ல, அப்புறம் என்ன பட்டா வச்சுக்கிட்டு 50 ஆண்டானவோ 60 ஆண்டானவோ எதுக்கு? வழிவழியாக சொத்து மோதாதையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சொத்தானது பட்டாவின் அடிப்படையில் இவருக்குத்தான் சொந்தம் சொன்னா, அப்ப அந்த மூதாதையர்கள் பாடுபட்டு, அதாவது வந்து மலைகளையும் பாறைகளையும் செதுக்கி 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 வயல்களாக மாற்றி இன்றைக்கு தன்னுடைய வாரிசுக்கு அதை விட்டுட்டு போறாங்க. அப்ப எவனோ ஒருவன் பட்டா போட்டுட்டாங்கிறதுக்காக அந்த ஆவணங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு புறக்கணிச்சுட்டு யாரோ ஒருத்தனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு அந்த பட்டா வச்சிருக்க 50 வருஷம் சொல்லிட்டு அந்த பட்டாவின் அடிப்படையில் நாங்கள் அடங்கல் கணக்கே எழுதுவோம். அடங்கல் கணக்கு என்பது என்ன? யார் அனுபவம் செய்கிறோளோ அதை போய் பார்த்து எழுதணும். பாறை நிலத்தில் சோளம் வதச்சா எழுதிட்டு வரான், பாறையில் எப்படி சோளம் வதையும்? எவ்வளவு ஒரு கூறுகெட்ட சட்டங்களை நாம் வைத்து கொண்டு இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கொண்டு வருவாய்த்துறை அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியாளர்களை பைதூக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தான் போராடணும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட தயாராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். அனுபவம் என்பதை தூக்கி எறிய வேண்டும். அனுபவம் ஒரு பக்கம், ஆவணம் ஒரு பக்கம். அப்ப நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னா நீதிமன்றத்தில் உரிமையில் நீதிமன்றத்தில் போய் போட்டு 10 வருஷம் 20 வருஷம் பை தூக்கி அவன் செத்து அவன் பையன் வந்து செத்து அவன் பேரை வந்து நடந்துட்டு வழக்குகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஆக இது போன்ற அவலங்களை ஏன் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி. இந்த கேள்விக்கான விடை ஒன்று ஆட்சியாளர்களிடம் இருந்து மாற்றத்தை உருவாக்குகிறது தற்போதைய தமிழ்நாடு அரசு. இதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டங்களை வருவாய்த்துறையில் தீட்டிக் கொண்டிருப்பதாகவும் அதற்கான உள்ளரங்கு கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருவாய்த்துறையுடைய கீழ் அதிகாரிகள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி வந்திருக்குது. நல்ல விஷயம். தொடர்ந்து ஆவணங்கள் பெரிதா அனுபவம் பெரிதான்னு சொன்னா ஆவணம் தான் பெருசு. ஆவணம் சைனா வரணும், பத்திரப்பதிவுத்துறை ஆவணம் சைனா வந்துட்டு இருக்கணும், அதே போல வருவாய்த்துறை ஆவணங்கள் சைனா வரணும். அப்போ அது யாருடைய சொத்து என்று அவர் பேரில் தான் நீ உரிமை ஆவணத்தை அளிக்க வேண்டும். இன்னும் ரீசர்வே பண்ணணும். மீண்டும் மீண்டும் சொல்றோம், யூடிஆர் சர்வேவாக இருக்கட்டும், புதிய நத்தம் நிலவரித்தட்ட குடியிருப்புக்கான சர்வேவாக இருக்கட்டும், இரண்டுமே பல முறையீடுகளை உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக லட்சக்கணக்கான வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மீதான பட்டா பழை திருத்த வழக்குகள் இன்றைக்கு வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் மட்டங்களில் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் போராடமும் கொண்டால் மட்டுமே சாத்தியப்படுத்த முடியும். என்னுடைய நிலம் எனக்கு இருக்குது, எம்பட நிலம் எம்பட நிலம் சொன்னால் நிலம் உங்களுக்கு வீடு தேடி கிடைக்காது. போராடுவர்களுக்கு மட்டும்தான் அரசு அடிபணியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.